தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையிலிருந்து 61 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு 29/7/2021 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்குது. நிறைய விதமான வேகன்சி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணவங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் இருக்குது. அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் இதில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஆண் பெண் இருபாலும் இதில் ஒர்க் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது, ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். மொபைலே ஒர்க் இருக்கும். ஒரு மாதத்துக்கு 4000-40000 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ இந்த கவர்மெண்ட் ஜாப் பற்றி வந்து ஃபுல்லாக பார்த்துருவோம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 8th, 10th, 12th டிப்ளமோ என டிகிரி படித்தவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எந்தெந்த மாதிரியான போஸ்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன், இசிஜி டெக்னீஷியன், சிடி ஸ்கேன் டெக்னீஷியன்ஸ், இது டயாலிசிஸ் டெக்னீஷியன், ஃபார்மாசிஸ்ட், ரேடியோகிராஃபர், அந்த மாதிரி பல்வேறு வேகன்சி இருக்குது. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற மாதிரி வேகன்சியும் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை இப்போ நான் சொல்லப்போ வேகன்சிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து அது ரிலவெண்ட்டாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லேப் டெக்னீஷியனுக்கு லேப் டெக்னீஷியன் சம்பந்தமாக டிப்ளமோ படிச்சிருக்கணும். இசிஜி டெக்னீஷியனுக்கு அதே மாதிரி, சிடி ஸ்கேன் டெக்னீஷியனுக்கு அதே மாதிரி, அனஸ்தீசியா டெக்னீஷியனுக்கு சேம் அதே மாதிரி, டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு டிப்ளமோ இன் டயாலிசிஸ் சம்பந்தமாக படிச்சிருக்கணும். ஃபார்மாசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. ரேடியோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் அது சம்மந்தமாக ரேடியோகிராஃபி சம்மந்தமாக நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ் ஒர்க்கரை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மினிமம் 8th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,000-15,000 வரை வேரி ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட் வேரி ஆகுது. லேப் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ண மட்டும் உங்களுக்கு 15,000 கொடுக்குறாங்க. மற்ற போஸ்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்டர்வியூ வச்சு எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தவரை எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுங்க, டேரெக்டாக அவங்களுடைய அட்ரஸ்க்கு போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். முதல்வர் அரசு மருத்துவமனை கல்லூரி, மருத்துவமனை ராமநாதபுரம், 623,501 இந்த அட்ரஸில் போயிட்டு 29/7/2021 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. வேறு ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்தாலும் டேரெக்டாக அவங்க ஆஃபீஸ்க்கே போயிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். மொத்தம் 8 விதமான வேகன்சி இருக்குது. அப்ளை பண்ணவங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இதே போல் தேனி மற்றும் கோவை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மடதன் பாய்.